வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோ வந்து நான் நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலி நான் எப்படி டெடிகேட்டட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் போட்டிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நிறைய மேரேஜ் கவுன்சிலிங்காண்டி நியூலி மேரிட் கேர்ள்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு பெண்கள் பற்றி பேசிட்டு அப்புறம் ஆண்கள் பற்றி வரேன். பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக பெட் பண்ணி வளர்க்குறது. இப்போ எல்லாமே ரொம்ப செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணிடுறோம் பெண் குழந்தைங்களா அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய டைம் ரொம்ப கிட்ட வந்துச்சு. இந்த பெண் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே பயங்கர செல்லமா ரொம்ப நிறைய பணம் செலவழிச்சு பெண்களுக்கு கேட்குற ஜுவல்ஸ் வாங்கி தரதுலேருந்து வெளியே கூட்டிட்டு போறதுலேருந்து வெளியே சுத்துலேருந்து முன்னாடிலாம் வந்து அதான் சொன்னேன், நானே என் அப்பா என் அம்மா என் தம்பி மூணு பேரும் நாலு பேரும் சேர்ந்து முத முத படம் போனது வந்துட்டு பார்த்தேன் ரசித்தேன். நான் என் அப்பாவோட என் தம்பியோட ஃபேமிலியாக நாங்கள் போன ஃபர்ஸ்ட் படம், நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு லீவ்ல, அதுதான் முத முறையாக நாங்கள் தியேட்டர் போய் பார்த்த படமே. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதுக்காண்டி எல்லாரும் அப்படி போகாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க ஒரு விஷயம் எல்லாமே பார்த்து பிரமிச்ச விஷயம் வந்து டே டு டே லைஃப்ல ரொம்ப காமனான ஒரு ட்ரெண்டான விஷயம் வந்துட்டு வெளியே சுத்துறதுன்னு ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நிறைய வெளியே எக்ஸ்போஸ் ஆகி வெளியே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நிறைய சுத்தி அந்த அப்படி இருக்கிற பிள்ளைங்க வந்து மேரேஜ் ஆகிட்டு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள இருக்க சுச்சுவேஷனோ இல்லை மேரேஜ் ஆகி நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கும் ப்ரெக்னென்சி டெலிவரி டைம்னு ஜாபை விட்டுட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு காமனாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம், வி ஆர் யூஸ் டு இட். நிறைய வெளியே போய் நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணிடலாம் விஷயம், மணி வேல்யூஸும் பெருசாக உண்மையாகவே ஆம்பளை பசங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு மணி வேல்யூ தெரியுது, ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு கம்மி தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் நம்ம எடுத்து பாருங்களேன், மணி வேல்யூஸ் வந்து ரொம்ப. எதை வச்சு இதை சொல்கிறேன்னா, ரீசன்ட் மேரேஜ் கவுன்சிலிங்க்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அம்மா உயிரோட இல்லை, அந்த அவங்க அப்பா தான் இருந்தாங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நான் மேரேஜ் முடிச்சு குழந்தைக்காண்டி தான் நான் ஜாபை ரிசைன் பண்ணேன். நான் வந்து ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு தடவை செக்அப் போகும்போதும் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருக்காரு, ஸ்டிஞ்சியா இருக்காரு, அதாவது 60,000 சம்பாதிச்சா 20,000 சேர்த்து வச்சுட்டு 40,000 நம்ம செலவழிக்கலாம் தானே, இன்னைக்கு வந்து அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது, நாளைக்கு வந்து குழந்தை பிறந்து டெலிவரி முடிச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஜாப் போயிடுவேன், இந்த படத்தில் நான் சம்பாதிச்சு கூட கொடுத்துருவேன், அம்மா உயிரோடல, நான் இது என் அப்பா கிட்ட கேட்க முடியாது, நான் கேட்க விரும்பலை, இவர் தானே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணும், இவர் வந்து ஒரு ஆட்டோக்கு இது பண்ண ஒரு தடவை போயிட்டு வந்தால் ஒரு 4,000 ஆயிடுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு, இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு இங்கே வந்தாங்க. நான் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு என்ன வருத்தமாக இருந்ததுன்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், மேரேஜுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி 40,000 செலவழிச்சிட்டு நீங்கள் 20,000 2 இயர்ஸ் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு இது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கூட நீங்கள் டிபெண்ட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்களே பார்த்துக்கலாம். ஆமாம், நான் இப்போ ரெக்ரேட் பண்ணுறேன், இப்போ எனக்கு புரியுது, நான் வந்து பின்னாடி வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இனிமேல் சேர்த்து வைப்பேன். அதாவது என்ன நடக்குது, ப்ராப்ளம் என்ன நடக்குது ஒரு நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ண உடனே ஒரு பெண் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பார்பி டால் மாதிரி ஒரு சிண்ட்ரெல்லா மாதிரி ஒரு பயங்கர சினிமாட்டிக்காக மேரிட் லைஃப்க்கு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா சின்ன வயசுலேயே ஜாலியாக படிச்சுட்டு பெரிய ஆம்பிஷன் கிடையாது, பெரிய தேடல் கிடையாது, கல்யாணம் பண்ணுறது லைஃப் செட்டில் ஆகிறது, இதுதான் அல்டிமேட் அந்த டார்கெட் ஆஃப் லைஃப், அதோட அதோட அவங்க டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் மாதிரி நினச்சிடுறாங்க. மேரேஜ் முடிச்சுட்டே ரொம்ப சினிமேட்டிக்காக ரொம்ப ஜாலியாக அப்படியே போன உடனே லைஃப் வந்துட்டு அப்படியே கேக் வாக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து என்னன்னா, இதில் சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும்போது கூட, ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூலி மேரீட் ஒரு பொண்ணு வந்தாங்க, மேரேஜ் முடிச்சு 3 மந்த்ஸ் கழிச்சு வந்தாங்க என்கிட்ட ஒரு மேரேஜ் கவுன்சிலிங்க்கு. அவங்க சொன்ன லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மேஜ் அப்படின்னுச்சு, அதாவது பயங்கர நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு பயங்கர ஃபேண்டஸியா அப்படியே ரொம்ப ஒரு இதுவாக இருக்கிறது வந்து ஓகே அதுதான் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. 4 பேர் கண்டினியூஸாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளும் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் கூட மொபைல் ஃபோனில் சேட் பண்ணோன்னு யூஸ் ஆயிரும் இல்லையா, விளம்பரங்கள் நிறைய பார்த்தா அந்த விளம்பரத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வேணும்னு ஒரு சின்ன குழந்தை கேட்குது இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க, 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரமோ அதுதான் வாழ்நாள் முழுக்கும். அதே மாதிரி தான் இந்த மேரேஜ் முடிச்ச ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆஃப் லைஃப்ல இவங்களை வந்துட்டு ரொம்ப நம்ம திண்டாடி ரொம்ப கஷ்டப்படுற பெண் குழந்தைகள அது அவங்க லைஃப் டைமுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த டைம்ல வந்து ஈஸியாக ஹஸ்பண்ட் டீஸ் பண்ணாலோ இல்லை கிண்டல் பண்ணாலோ இவர் ஏதாவது சர்காஸ்டிக்காக நம்ம பேசிட்டா கூட அது கணவர் மனசுல ஒரு தழும்பாயிருது. ஆண்கள் பத்தி நான் தனி வீடியோல பேசுறேன். இது இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம்
இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த குக்கிங்கோ எல்லாருமே வந்தோடனே சொல்றது, எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு எந்த வேலையும் பார்க்க தெரியாது, பட் நான் அவருக்காண்டி நான் செஞ்சேன், நான் சமைச்சேன், நான் வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், நான் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்தேன், நான் அவ்வளோ செல்லமா வளர்ந்தேன், நான் வந்துட்டு அவர் ஸ்பாம்பர் சைல்ட், நான் வந்துட்டு எந்த வேலையும் பார்த்ததில்ல, ஆனால் இப்போ வந்து பண்ணுன்றாங்க இல்லையா. அவங்க எல்லாமே ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல வென் தே கம் ஃபார் மேரேஜ் கவுன்சிலிங், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதாவது வேலை பார்க்கறது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றதோ நம்மளோட இது சாப்பிட்றதோ வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையோட ஒரு வேலை அப்படின்றது இல்லாமல், அது ஏதோ புது டார்கெட், ஒரு பெரிய ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா நினச்சி அதுக்குள்ளே நுழைஞ்சு 1 இயர்க்கு அப்புறம் அதை தே ரிப்பீட்டட். என்கிட்ட வரவங்க உங்க ஹஸ்பண்டோட என்ன ப்ராப்ளம், குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறாரா, இல்ல பயங்கரமா உன சந்தேகப்படுறாரா, இல்ல உன டார்ச்சர் பண்றாரா அப்படின்னா, எனக்கு பெருசா அவர் லவ் ஃபீல் பண்ணல, நான் பெருசா அவர்கிட்ட எதுவுமே இது இல்லை, நான் வந்துட்டு அவருக்காண்டி சமைச்சேன், ரிப்பீட்டடா ஒரு 100 டைம்ஸ் சொல்லிடுவாங்க, நான் வந்து கத்துக்கிட்டேன், எல்லாமே புதுசா என்ட்ரானேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க வந்து அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு சாச்சுரேஷன் வந்துருது. சின்ன வயசுல இருந்தே அவங்க யூஸ் ஆகாம எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிற வேலைகளை திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க செய்யும் போது, அந்த கல்யாணம் முடிச்ச அந்த ஆர்வத்துல ஜோஷ்ல லவ்ல வந்து ஒரு 4 இருந்து 6 மாசம் சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது வந்து டெய்லி நம்மளே சமைக்கணுமா, இதை பண்ணணுமான்றது, தி ரீச் தே சாச்சுரேஷன். அவங்க அந்த சாச்சுரேஷன் ரீச் ஆயிட்ட உடனே இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய தியாகம் மாதிரி, லைஃப்ல ஒரு கஷ்டம் மாதிரி வருது. இதுல நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் நம்ம என்னைக்கு நம்ம குழந்தைய வந்து என்ன சொல்லுவோம்னா, எந்த வீட்டுல இப்ப எனக்கு என் அப்பா உயிரோட இல்லை, நான் வந்து சப்போஸ் எனக்கு ஒரு இஷ்யூஸ் இல்லைன்னு நான் திரும்பி போறேன்னா, எனக்கு அங்க பேக்கப் இல்லைன்னு போது நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முட்டி மோதி நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு தலையை உருண்டு வி கெட் செட்டில் வித் தட், நம்மளுக்கு அது புரிஞ்சிடும், ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம அடாப்ட் ஆயிருவோம். அந்த 1 இயர்க்குள்ள அடாப்ட் ஆகாம எதுக்கெடுத்தாலும் அம்மாக்கோ அப்பாக்கோ ஒரு பெண் குழந்தை கால் பண்றாங்க. டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அதாவது மொபைல் போன் வந்து மொத்தமாவே, அடுத்து என்னோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மொபைல் போன்ஸ் வந்து அடிக்ஷனோ அந்த அதோடைய ஹசார்ட்ஸ் பத்தி பேச சொல்லி, அதான் பேச போறேன். பட் இப்போ நான் என்ன சொன்னா, டோட்டலா ஒரு நாளைக்கு 19 மினிட்ஸ் தான் மொபைல் போன் யூஸ் பண்ணலாமா. ஆனா அந்த நியூலி மேரிட் பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் ரொம்ப இந்த கவுன்சிலிங்ல பேசின விஷயம் வந்து, ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஹவர் வரைக்கும் அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசுறது, அதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதான் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நான் அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் அது பேசுனா ஐ க்ரோ மேட், இதெல்லாம் அவங்க வந்து தி தேர் வெரி சினிமேட்டிக், தேர் நாட் ஒரிஜினல், அந்த லைஃபோட அவங்க இன்னும் மெர்ஜே ஆகல, ஆனால் தி திங்க் தட் தே ஓவர் பிரில்லியன்ட் ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட், இல்லை எல்லாமே எனக்கு தெரியுன்ற மைண்ட் செட். இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, டெய்லி அவங்க சொல்லி சொல்லி அழுக அழுக, மதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மதர் இல்லா டு இவங்க மருமகனுக்கு, எப்பயுமே அவங்க ஒரு மதர் இல்லாவே இருக்காங்க. அவங்க அப்ப என்ன பண்றாங்க, என் பொண்ணு இவ்வளோ செல்லமா வளர்த்தேன், ஐயோ அவள் இப்போ அவள் சமைக்கிறதுலாம் பெரிய தியாகம் மாதிரி, அவள் சமைக்கிறா, வேலை பார்க்குறா, அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா, அந்த பையன் புரிஞ்சுக்கலன்னா, அதாவது அந்த பையனும் கூட சேர்ந்து காய்கறி வெட்டி சமைச்சு பாத்திரம் விலைக்கு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நல்ல ஒரு சன்னா, இல்லைன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு புரிஞ்சுக்கல பொண்ணு அப்படின்றது தான் அவங்க எசன்ஸாக வருது. எந்த ஒரு பொண்ணு அப்பா அம்மா கிட்ட எந்த ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, நான் சாப்பிட்டே தூங்கினா சந்தோஷமா இருக்கும், இதோட 2 மினிட்ஸோட கால் கட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விழுந்து எந்திரிக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்பை லீட் பண்ணி போக முடியும். எந்த ஒரு பெண் வந்துட்டு அவங்க அப்பா வந்து என் பொண்ணு நான் அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன், என் பொண்ணு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அவள் இப்படி கஷ்டப்படணும் தேவையில்லை, அவள் இப்படி அழுதுட்டு வாழணும்னு தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு கை கால் நல்லா இருக்கேன், எனக்கு நல்ல பணம் காசு வசதி இருக்குது, என் பொண்ணையே நான் வளர்த்துட்டேன், என் பொண்ணையும் அது ஒரு குழந்தைய என்னால் வளர்க்க முடியாதா, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லா அப்பாவுக்கும் பொண்ணு வாழாவட்டியாவோ டிவோர்ஸியாவோ வந்து வீட்டில் இருக்கும். அதுக்கு ரீமேரேஜ் பண்ணாலும் அது லைஃப்ல ரெக்ரெட் பண்ணும், அது அதை மறந்துட்டு அப்படியே இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த ஹஸ்பண்ட் நல்லவர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே 35 வயசுல அந்த பொண்ணையும் ரெக்ரெட் பண்ணும். இந்த டேஸ் ரீவைண்ட் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லா அப்பா அம்மாவுக்கு தான் இந்த வீடியோ, இது வந்து நியூலி மேரிட் பெண்களுக்கு கிடையாது. அந்த அப்பா அம்மாக்கு சொல்றேன், ஒரு ஒரு வயசுல ஒரு குழந்தை நடக்கும் போது மொதல் நடந்து அடி எடுத்து வைக்கும் போதுல 10 தடவை விழும், விழும் போது ஐயோ நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க வேணாம், இந்த உலகத்துல நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், என் பிள்ளை எந்த கஷ்டமும் பட வேணாம், நான் இருக்கமோ நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா, நீ நடக்கவே வேணாம்னு 1 வயசுல இருந்து 50 வயசுக்கு இருப்பில் தூக்கி வச்சு நம்ம வளர்க்கல, விழுந்தா அதுதான் லைஃப், பரவாயில்ல எந்திரி கமான் என்கரேஜ் பண்ணி கை தட்டி நடக்க வச்சு அது விழுகிறது கூட ரசிச்சு அச்சோ விழுந்துட்டி அப்படின்னு கொஞ்சி இந்த மாதிரி பண்றோம்ல. இதே மாதிரி மேரேஜ் முடிச்சு மொதல் 1 வயசுக்கு உங்க பொண்ணு நீங்க இத்தனை வருஷம் வளர்த்துருந்தாலும் அன்னைக்கு அது குழந்தை தான், அந்த 1 வயசு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுங்களோ அந்த மாதிரி விட்டுருங்க, எல்லாமே அவளுக்கு புதுசு, எல்லாமே அவளுக்கு வித்தியாசமா விஷயம் இருக்கும், அடாப்ட் ஆக மாட்டாங்க. நிறைய பெண்கள் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என் அம்மா வீட்டோட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, என் அக்காவோட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, ஏன்னா எப்படி திடீர்னு அவங்க எல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இவரோட வந்துட முடியுமா, நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை இப்படி மட்டும் பேசும்போது அந்த பிரச்சனையே வராது, நீங்க அதை தாண்டி கோ அ ஸ்டெப், தே மிஸ்கைட் யூ,
உண்மையான சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்க தான் அவங்களுக்கு ரிலேஷன்ஸ், நீங்க அழுகும் போது தாங்கிக்க முடியாம உங்க மேல இருக்க அன்புல தி மிஸ்கைட் யூ. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்க கம்ப்ளீட்டா வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ஆஃப் லைஃப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது எல்லாமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு புது விஷயமா இருக்கும். அந்த டைம்ல பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்றாங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு, இஃப் தே ஸ்டார்ட் டு கம்பேர் தி ஹஸ்பண்ட்ஸ், இவனை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அவனை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம திஸ் வாட் காட் ஹஸ் சூசன் ஃபார் மீ, இந்த பிறவில கடவுள் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த கணவர் இவர் தான். இது தாப்புல ஷாருக் கான் இல்ல அமீர் கானே வந்தா கூட ஹீஸ் ஜஸ்ட் டு பி அட்மயர்ட், ஒரு டைம் பாஸ்க்கான விஷயம் தான் அது. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் லைஃப், இதுதான் ரியாலிட்டி. இவரோட எவ்வளோ சந்தோஷமா வாழ்றோம், இவரோட எவ்வளோ பெஸ்டா வாழ்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நியூலி மேரிட் கேர்ள்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், சாட்டிங் அண்ட் இது கால்ஸ் கூட வந்துட்டு நீங்க வந்து அன்னோன் பர்சன்ஸோடய பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ் இல்லாம வெளியாட்களோடையோ இல்ல பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ் அம்மா அக்கா அப்பா இல்லாம மாமாவுடைய வேறு யாரோடையோ நீங்க சாட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இட் வில் கிவ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்மளுக்கு வேணா அப்படின்ட்டு இதுதான் அப்படின்னு ஒரிஜினலா லைஃபோட நீங்க போகணும். எல்லா அம்மா அப்பாவும் வந்து மேரேஜ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள எங்க போனோம் இப்படி நாங்க அப்படி பண்ணோம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு மதுரைலால இருந்து அதை கண்டுக்க கூடாது. இது அவ ஃபேமிலி, இது நம்மளுக்கு இல்லை, இதுல தான் அது அப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மனசுல இருக்கிற கருத்தை கூட உங்க பெண் குழந்தையோட ஷேர் பண்ணாம விட்டீங்கன்னா த பெஸ்ட் சைல்டா அவங்க மோல்ட் ஆகி இவ்வளோ பக்குவமா வந்துட்டாங்களே. ஏன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகிற ஏ வயசு பெண்கள் கூட என்கிட்ட சொல்லும் போது யூனோ ஆஷா ஐ வாஸ் வெரி பெட்டட் சைல்டு, நான் பாரு இப்போ இவ்வளோ சமைச்சேன் இவ்வளோ வருஷம், 10 வருஷம் அவங்க மேக்ஸிமம் பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து சமைச்சேன், துணி துவைச்சேன், பாத்திரம் விளக்குனேன், வீடு துடைச்சேன், நான் வீட்டை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டேன், ஒரு வேலைக்காரி கூட வச்சுக்கல, என்னை அவர் வெளியே கூட்டிட்டு போல, வெளியே எதுனாலும் கஞ்ச பிசினாடித்தனம் பண்ணுவாரு, எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு பொருள் வாங்கினாலே கணக்கு பார்ப்பாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். பெண் குழந்தைங்களுக்கு மணி வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ்னு இல்லை, சுத்தி பார்த்த எல்லாத்துலயுமே ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அந்த பையனோட லைஃபும் சேர்ந்து ஸ்பாயில் ஆயிடும். ஆண்களுக்கான வீடியோ தனி சாப்டரா டெடிக்கேட்டட் டு நியூலி மேரிட் கப்புள்ஸ் மேல் கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஹசார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து மேலுக்கான வீடியோ போடுறேன். நன்றி.